என்ன சேவல காணாமா கண்டுபிடிச்சு கொடுத்தா கண்டுபிடிச்சு தருவீங்களா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா ஆ பரவாயில்ல எந்த ஊர் கோட்டையூர் அந்த ஏரியானா பரட்டை அவன் தான் எடுத்துருக்கணும் யாருங்க அவ அந்த ஏரியாவில் அவன் பெரிய கோழி திருடேன் அவன் தான் உங்க சேவலை திருடி இருக்கணும் அப்படின்னா நீங்களே அவனை பிடிச்சி சேவலை வாங்கி கொடுத்துருவீங்களா கமிஷன் கொடுக்குறவன கைது பண்றது தொழில் தர்மம் இல்ல வேணும்னா காட்டி கொடுக்குறேன் நேத்து வியாபாரம் ரொம்ப டல்லு ஒரு சேவல் தான் கிடைச்சது ஆனா அது உங்க சேவலான்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடையாளம் ஏதாவது இருக்கா அடையாளம் ரொம்ப சேட்டை செய்வோம் கையில பிடிபடாதோ ஆமா பயப்புள்ள படுத்து எடுத்துட்டான் பிடிக்கிறதுக்குள்ள பலப்பே சரியில்லையே வேணாம் பரட்ட அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல் ஒழுங்கு மரியாதையா கொடுத்துடு கோழி திருடி பழப்பு நடத்தினாலும் எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு சாமி சேவலாக இருந்து நீங்க வலது காலில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மாட்டேன் உங்கள் சேவலுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்களா இல்லை அது வீட்டில் ஓ கட்டலையா அது உங்கள் தப்பு பின்ன என்னையா பண்ண அப்பா வித்துட்டேன் வித்த காசு வைத்தியம் பண்ணவே சரியாக போச்சு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை எங்கேயா வித்த தயவு சேர்ந்து கொடுத்துருயா அது சாமி சேவல் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஆமாம் வேணும்னா வந்துருமா பார்த்தீங்கல்ல ஒரு கோழியை பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் சேவலால் என் உடம்பு போச்சு உங்களால் இன்றைக்கி ஒரு சேவல் போச்சு அதுக்கு ஒரு 200 இதுக்கு ஒரு 300 ஒரு 600 கொடுத்தீங்கன்னா வாங்கினவனை கட்டுறேன் பொறுப்பு இல்லாம கோழியை தொலைச்சிட்டு பேச்சு வேற போனா போதும்னு விட்டா திருட்டு ஒன்னால போய் சொல்லி கொண்டாடிட்டு வாங்கின காசு எல்லாம் போச்சு யோ அதெல்லாம் விடியா எங்க சேவல் எப்படியா வழமொழியும் பந்தயத்துல 300 போச்சியா அந்த சோகத்துல 500 குறைச்சிட்டேன் அப்ப எங்க சேவல் 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 என்ன இது போனவங்க ஆளையும் காணோம் ஃபோனும் பண்ணல என்னாச்சுன்னு ஒருத்தகம் இல்லையே நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஆச்சி நீங்க வேணா பாருங்க போனவங்க வரும்போது கண்டிப்பா பாப்பாவோட தான் வரப்போறாங்க சும்மா கவலைப்பட்டு இருக்காதம்மா கண்டிப்பா கிடைச்சிடும் தேனு புளி தீந்து போச்சு கொஞ்சம் மச்சில இருந்து எடு என்னாச்சு தமிழ் தமிழ் அம்மா கூப்பிடுறாங்க இங்க வா இங்க வா என்ன
கூடாது. டேய், மறுபடியும் முதல்ல இருந்தா. டேய், உன் பொண்டாட்டி வாங்கின காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்கடா. முதல்ல உண்மையை சொல்ற, அந்த கோழி எங்க? பாய்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு உங்க சேவலை வாங்கிட்டு போங்க. காலா, அது 250 ரூபா கோழி. என்ன பாய், 200 ரூபாய்க்கு தானே வாங்கினியா? வாங்கினாலும் வைக்க முடியுமா? எனக்கு 50 ரூபா லாபம் வேணாமா? அது நியாயம். என்னடா விளையாடுறீங்களா? எங்ககிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு ஏதோ உரிச்ச கோழியை காமிச்சு எங்க வீட்டு கோழிங்கிற, இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க சேவலுக்கு மச்சம் கச்சம் எதுவும் இல்லையா? நம்ம சேவலா இருக்காது. மறுபடியும் ஃபோனை காணுமா? ஆமா. அக்கா ஃபோன்ல இருந்து மிஸ் கால் கொடுக்க சொல்லுவியே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. டிப்ஸ் சார். ஏன்டா இங்கதான் வச்சிருந்தேன்? டேய், என் ஃபோன் எங்கடா? என்ன கேட்டோம்? டேய், உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். டேய் போடா. என்ன ஜோஷியமா தெரியும் நீ எங்க வச்சானு கண்டுபிடிக்கிறதுக்கு? பொறுப்பே இல்ல இவனுக்கு. இதே வேலை தேன்னு எல்லாத்தையும் தொலைச்சிருவான். ஒரு பேர் இருக்க மாட்டேங்குது. இவர் தான் ஆனல்லான காணா சுன சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்துல பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா? ஆ, நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா சாமி, ஆமா சாமி. முனியா, வெத்தலை எடு. எப்பயாவது அரைச்சம் வராங்க, கையில வச்சுட்டு இருக்க முடியுமா? மூதேவி, மூதேவி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. வெத்தலை வேணுமா? இருக்கா? ஆ, இருக்கு. எங்க வெத்தலையில தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மைதான் முக்கியம். மை இருக்கா? பரமேஸ்வரி, பாவம் பொறியா வெட்டுடையா காளி. பூச முடியும் உன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல். வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன். ஊரு தடம் பிடித்து உத்தமரை வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரை வாருமையா. தெரியுது, 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 வீடு தெரியுது, வீடு தெரியுது, வீடு, வீடு தெரியுதா? வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் தெரியுது, வாசல திறந்தா கதவு தெரியுது, கதவு தெரியுது. சாமி, வாசல கதவு ஒண்ணுதானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது, முத்தம் தெரியுது, முத்தத்தை தாண்டி கன்னி மூளை, கன்னி மூளை, ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டுல யாராச்சும் இருந்தா போன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்க, இருட்டா தெரியுது.